மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் பாஜகவினர் வன்முறையை தூண்டுவதற்கு திட்டமிட்டு செயல்படுகின்றனர் எனவும், அனைத்து தரப்பினராலும் பாராட்டப்படக்கூடிய தமிழக அரசின் மீது களங்கத்தை ஏற்படுத்த வேண்டும், அதன் மூலமாக தமிழ்நாட்டில் வேர் ஊன்ற வேண்டும் என திட்டமிடுவதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து கேரளாவின் அடுத்த ஆளுநர் பட்டியலில் எச் ராஜா பெயர் பரிந்துரை பட்டதாக வரும் தகவல் குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த முனைவர் தொல் திருமாவளவன், பாரதிய ஜனதா ஆட்சி செய்யாத மாநிலங்களில் தங்கள் கட்சியைச் சேர்ந்த அதிதீவிர மதவாத சக்திகளை ஆளுநராக நியமித்து வருகின்றனர் எனவும், அவர்கள் மூலம் மத வெறுப்பை ஊக்கப்படுத்துவது மத அடிப்படையிலான பிரிவினை உறுதிப்படுத்துவதற்கு பாஜக அரசு முயல்வதாகவும் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் வேண்டுமானால் எச் ராஜா வாயில் வந்ததை பேசி திரியலாம், ஆனால் கேரளாவில் மெத்தப்படுத்தவர்கள் மற்றும் இடதுசாரி சிந்தனையாளர்கள் அதிகம் உள்ளதால் அங்கு எடுபடாது எனவும் தெரிவித்தார். காவல்துறை தலைமை இயக்குநர் டிஜிபி இது குறித்து விளக்கம் அளித்திருக்கிறார். அந்த மாதிரியான சம்பவம் எதுவும் நடக்கவில்லை. ஆளுநரின் கார் போன பிறகு காவல்துறையினரோடு ஏற்பட்ட தள்ளுமுள்ளு, அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு சிலர் கைகளில் இருந்த கருப்பு குடியை தூக்கி எறிந்தார்கள். அது போலீஸுக்கும் போராட்ட களத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் இடையிலான ஒரு சலசலப்பாக இருந்ததே தவிர, அது ஆளுநரின் கார் மீது நிகழ்த்தப்பட்ட தாக்குதல் என்று சொல்லுவது திசை திருப்பும் முயற்சி. இது கண்டிக்கத்தக்கது என்று பரவலாக இப்போது பேசப்படுகிறது அதிகாரிகளின் விளக்கத்திலிருந்து. பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் திட்டமிட்டு இங்கே ஒரு பதற்றத்தை உருவாக்க பார்க்கிறார்கள், என்ன வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்த்து கிடக்கிறார்கள். அவர்களே வன்முறையை தூண்டுவதற்கு தொடர்ந்து வித்திட்டு கொண்டிருக்கிறார்கள். அனைத்து தரப்பு மக்களாலும் பாராட்டப்படக்கூடிய மிகச்சிறந்த நல்லாட்சி நிர்வாகத்தை தரக்கூடிய ஒரு அரசாக திமுக அரசு, சமூக நீதி அரசு இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதன் மீது களங்கத்தை ஏற்படுத்த வேண்டும், அதன் மூலம் இங்கே ஒரு முக்கியமான சக்தியாக உருப்பெற வேண்டும் என்றவர்கள் கணக்கு போட்டு செய்கிறார்கள். எனவே ஆளுநர் மீது கல்லெறிந்ததாகவோ கொடியெறிந்ததாகவோ சொல்லுவது அபத்தமான அவதூறு. இதை இந்த போக்கை வன்மையாக கண்டிக்கிறோம். பாரதிய ஜனதா ஆளாத மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சியின் அதிதீவிரமான மதவாத சக்திகளை ஆளுநர்களாக நியமித்து வருகிறார்கள். அவர்கள் மூலம் மத வெறுப்பை ஊக்கப்படுத்துவதற்கு மத அடிப்படையிலான பிளவினையை உறுதிப்படுத்துவதற்கு பாஜக அரசு முயல்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த நியமனத்தையும் நான் பார்க்கிறேன். தமிழ்நாட்டில் வேண்டுமானால் எச் ராஜா வாய்ப்பு வந்ததை பேச முடியும், கேரளாவில் அவருடைய ஜம்பம் பலிக்காது, அங்கே மெத்த படித்தவர்கள் இருக்கிறார்கள், இடதுசாரி சிந்தனையாளர்கள் இருக்கிறார்கள், மதவாத அரசியல் அங்கே எடுபடாது, தமிழ்நாட்டிலேயே எடுபடாது என்கிற நிலையில் கேரளாவிலும் அதற்கு சாத்தியமில்லை.